शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् மாறி இருக்கணும் அவர் மாறிக்கிட்டு தான் நீங்களும் போகணும் அவருக்கு தான் இறங்கி வந்தா இருக்கீங்க
சும்மா கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இது மட்டும்தான் இது நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் இங்க என்னாலதான் பகவத்காரம் அந்த புத்தகங்கள்ல இறங்கி சொல்றான்னு இந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இந்த விஷாந்தத்தை முடிச்சு நிற்போம். மனசுன்னு ஒன்று சொல்லோ அதை அடிக்கத்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா மனம் என்பதே எங்கிருக்கிறது என்று விசாரித்தால் ஒளி ஒளிமறையும் இல்லை என்று ஆகும்னு ரமணர் சொல்றது. அவரா புண்டா ஆனந்த ஆனந்த ஜீவந்தி
ஆனந்தம் திரையம் தகுந்த சந்தி குரு சிஷ்யனாலும் வாங்கப்பட்டது. சொன்னால் மறையவே முடியாது, இல்லை என்று சொன்னால் அது ஒரு நாளும் உண்டாக முடியாது. அதனால நீ இல்லவே இல்லை. நீர் இருப்பது காலையில் நீர் இருப்பது நீங்கள் எப்பவுமே நடுத்தரமா கேட்கறது நீர்னு ஒரு வார்த்தை, நீ நீங்கள் நடுத்தர ஒரு நீர் ஒன்று இந்த ஹிந்தியில ரொம்ப அதுபோல பொம் பவான் ரெண்டு தான் இருக்கு சம்ஸ்கிருதம். இங்க என்ன பண்றாங்க அதுபோல இங்க இல்லைங்கிறத சொல்றதுக்கு எல்லாம் நாஸ்தி தான் இருக்கிறது. நீ இல்லவே சொல்லுமான
எல்லாம் என்னது வரக்கூடியது தெரியும் போதுதான் இருக்கு, அது தெரியாத போது இருக்குன்னு சொல்றது அசட்டு தொடங்குகிறார். அருமையான தமிழ் ஆகமுகத்துவாபாவஸ்தாயாம் மோக்கூபமான பிரகாசம் தவிர பின்னமான திருஷ்டம் ஜடப்பிரகாசம் ஜட அப்பிரகாசம் ரெண்டுமே சேர்ந்து ஜடம்தான் நமக்கு ஜடம் தான். அப்ப அந்த சைத்தன்யத்தினுடைய கூர்மையினால்தான் பலத்தும் தெரியணும், பலத்தப்படுற பொருள் தெரியும். அதுக்கு தானே தெரியக்கூடிய தன்மை இல்லைன்னு தெரியல தான் இருக்குன்னு நீங்க லாங்குவேஜ் ஒத்துக்கிறதுனால அதெல்லாம் இல்லை. புதுச்சே தெரியுது, அது புதுச்சி செய்யலை, அதுக்கு முன்னாடி சொல்றது செய்யலை. பலத பார்த்து தெரியல
நம்ம ஐசைட்ட ஒண்ணுமே நம்ப முடியாது. மாயா பலத்தினால நமக்கு அதுல உள்ள மோகம் குறைய என் மோகம் நான் படிக்க 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 இந்த முதல் அத்தியாயம் அது வேதாந்தத்தோடு இவ்வளவு படிச்சிருக்கோம் படிக்க வேண்டியது படிக்கல ஆத்மாவை படிக்கணும் ஆத்மா பிடிச்சு போய் பிடிக்கவில்லை பிடிக்கிறது ரெண்டு அர்த்தத்துல இருக்கு தமிழ எனக்கு எனக்கு உங்க ஊர்ல தெரிஞ்சு பிடிக்கணும்னா அது நான் உங்களை பிடிச்சிருக்கேன் அது வேணும் பிடித்த பிடிச்சு பிடிக்கணும் நாம் ஏதோ தலைவரத்தை பிடிச்ச ஒண்ணு வராது அதாவது பிரியத்தோடு பக்தி பண்ணுங்கிற மாதிரி அப்ப என்ன சொல்ற அலாது சக்கரத்துல என்ன நடக்கிறது அந்த புதிய சுற்றுறது பிரம்மன் அது மாதிரி
ஆத்மாவில ரூபஞானம் எந்த ஜானம் ரூபஞானம் கேட்டா போக்தாங்கிறதெல்லாம் கம்பார்ட்மெண்ட் வந்து சைத்தன்யத்திலேயே உழைப்பில கிழக்கு நேரத்தில் கோயிலுமா சஜாத்திய பேதம் இல்லாட்டாலும் விஜாத்திய பேதம் இல்லாட்டாலும் இங்க உள்ள லாங்குவேஜ் தொடர பேதம் இப்போ நீங்க உண்மை மனசாக்காரணம் வேறுபட்டு சஜாத்திய பேதம் தான் விஜாத்திய பேதம் மாடு வீடு மனுஷத்துவத்தை விட்டு வேற ஜாத்தியில் இருக்கிறதுக்காக நீங்க வேற இது ரெண்டு இல்லைங்கிறது சொன்னாலுமே ஒரு ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு முகம் ஒரு உடம்பு ஆரோக்கியம் இது இருக்கீங்க ஆத்மாவில கிரகத்துக்கு அல்லது ஊபஜ்ஞான ரத்தஜ்ஞான கங்கஜ்ஞான சேத்தன்யத்துல ஏதோ ஒரு பிரிவுகளை பண்ணணும் பாக பிரியுமே ஒரு கொண்டு ரெண்டு கொண்டு இருக்கணும் சம்ஸ்கிருத வியாக்கியானம் இருக்கணும் சம்ஸ்கிருத வியாக்கியான புத்தகம் இருந்தா வியாக்கியானத்தில் வேதத்தோபாதிகான் ஒரு கொம்பு இருக்கும் சொன்னா வேதத்தௌபாதிகான் கட்டி ஏதோ தேவோ முருகாதன் விஷ்வா அசங்கமான ஜிஷ்டோ ஜிஷ்டோ சமஸ்தமோ
ஒண்ணுமே இல்லாம அகையும் ஒவ்வொருக்கும் வேலை இல்லாம அகையுமே நேரத்தலான்னு இருக்கேன். நான் உங்க உதவியை டீட்டெயில் ஒரு நேரத்தில் சொல்லும் பத்தாவது அஞ்சாயிரத்தி அனுபம்பாத்தம்னால அகம் அஜானுகம் அறியாமையினால் ஏற்பட்டதான அஷ்டாசத்தினால் போன்ற வேதத்தை நோக்கி நாசை அணி ஆத்மபாவத்தை ஞானதீபத்தை ஏற்றி விட்டுருந்தோம். அப்புறம் வா ராஜா ஏது கை ஏது பஜனை ஏது நாமா ஏது நான் ஏது ஆனந்தம் ஒன்று பஜனேர பண்ணாதவர்கள் எல்லாம் சீக்கிரம் எல்லாரும் பீஷ்மேஸ்வரன் செல்லாதி தருவதுதான் என்ன முக்கிய அடைஞ்சா சிசுபாலன் டைரக்டா ராஜசூரியாக சின்ன வயசுல பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அந்த சீக்கிரம் முடியமாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என் சொல்லோ இல்லாண்ட ஆளு சக்கரத போட்டார் அவன் உடனே ஜோதிஷ்கள் எங்க போச்சு மோசமே வராது அல்லது பிரபஞ்சமே இல்லாம ஒரு ஈர்க்கத்துக்கா அறிவு வராதுங்கிறதுனால மோசம் வராதுன்னு பயமுத்திருக்கார் பாக்கியம் இல்லை. நீங்க உனக்குமே எல்லாம் அழிஞ்சு போயிடுமே ஒவ்வொருத்தரா முக்தி அடைஞ்சு நித்து சூரியாக ஒவ்வொருத்தரா போயிருந்தா பயணம் பண்ணுவாங்களா நான் நித்து சூரியா மோசம் சொன்னாங்க பகவத் திறனாலிருந்தோம் இது ஆயிரக்கணக்காக தொண்ணு செத்து பண்ணிருக்கா இல்லையா நாம அவளை கொண்டு பாகவத்தால் தான் இது ஒவ்வொருத்தரா பத்து பத்து பேரா போனாலும் பொண்ணுதான் ஆனோம் இதுதான் நீங்க வண்டி வச்சிருக்க பத்து ரூபா ரெண்டு ரெண்டா எத்தனையா ரெண்டு ரெண்டு ரூபாயா ஒன்னா முன்னுதான் ஆனாலும் அப்புறம் பௌக்தா இல்லாட்டாலும் பௌக்கியம் எதுக்கு பிரபஞ்சம் இல்லைதானே நீ அஜீதம் தானே அவனை போட்டு மடக்கிறார் பார்த்தோம் எழுதிகள் சொல்லாம நீ வேற நான் வேற அவன் வேற என் வேறேன்னு எல்லாம் சொல்றாரு விஷயம் ஒரு நாள் எல்லாரும் போய் அண்ணன் ஓட்டுல போனே பரிமாண யோகத்த பரிமாண யோகத்த அண்ண என்ன ஒரு வடிவம் என்று ஒரு அளவு இருந்தால் ஒரு நாள் நடந்த போது
அவர் தீவிரமா சொல்லிட்டாங்க ஸ்ரீகாரத்தோட. அப்பா சொன்னாங்க நீங்க கூட ஜீவன் தரையிலும் குரு உபதேசம் உங்களுக்கு